தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பேசுபொருளாகியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சென்னை விருகம்பாக்கத்தில் கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலரிடம் தவறாக நடந்து கொண்ட திமுகவினர் மீது தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், சாதி இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குகிறோம் என்று திமுக கூறி வரக்கூடிய நிலையில் தீண்டாமை கொடுமைக்கு இறையூர் கிராமமே சாட்சி என்று குற்றம் சாட்டினார். அக்கா கனிமொழி அவர்கள் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில திமுக இளைஞரணியை சார்ந்த இரண்டு நபர்கள் காவல்துறை பணியில் அங்கிருந்த ஒரு பெண் காவலரிடம் தகராறாக நடந்திருக்கின்றார்கள் என்று நமக்கு தெரியும். அது நடந்து கூட இரண்டு நாட்கள் ஆகியும் கூட முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் கூட நம்முடைய காவல்துறை அவருக்கு பதிவு பண்ணல. பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் பேசி பெரிய இவங்க ரொம்ப குறைஞ்ச இன்வெஸ்ட்மென்ட்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு போராட்டத்திற்கே கிட்டத்தட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்துதான் நேற்று இரவு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த இரண்டு நபர்களை காவல்துறை கைது செய்திருக்கின்றார். தமிழகத்துல எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அப்ப இரண்டு நாட்களாக எஃப்ஐஆர் போடாம இரண்டு நாட்கள் கழித்து நள்ளிரவுல எஃப்ஐஆர் போட்டு கட்சியை விட்டு நீக்கிறாங்க அப்படின்னா காவல்துறையின் மீது நிர்பந்தம் இருந்ததா? காயத்ரி ரகுராமின் குற்றச்சாட்டுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, கட்சியிலிருந்து யார் விலகினாலும் அவர்களை வாழ்த்தி வழி அனுப்புவதுதான் தன்னுடைய வாடிக்கை என்று கூறினார். மகளிர்கள் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா கட்சியை விட்டு போறாங்கன்னா அதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. சுப்பிரமணியன் சுவாமி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, யார் காலிலும் தன்னால் விழ முடியாது என்றார். ஒரு நிமிஷம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீனியர் தலைவர்களை பத்தி பேச மாட்டேன். சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமரை பத்தி என்ன பேசுறான்னு தெரியும். ஒரு சிஸ்டம் இருக்குன்னு அண்ணாமலை போய் சில பேர் காலில் விழுந்தானா அண்ணாமலையை பாராட்டி பேசுவாங்க. இந்த கட்சியை சில பேர் ஓன் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்பெல்லாம் அண்ணாமலையினால இருக்க முடியாது. 30 வருஷமா 40 வருஷமா நாங்க தான் இந்த கட்சியை ஓன் பண்றோம். அண்ணாமலைய வீட்டுக்கு வரணும், டீ குடிக்கணும், நீ பெரிய ஆள்னு ஏத்துக்கிட்ட அண்ணாமலை ஏத்துக்கணும். அப்படி யாரும் நீ ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லி கேளுங்க. அது சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கும் உட்பட அவரை போய் சந்திச்சு அவர் பெரிய ஆளுன்னு ஒத்துக்கிட்டா உன்னை அண்ணாமலை. தமிழக மக்கள் நேரடியா தமிழக மக்கள்கிட்ட அரசியல் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். தமிழக மக்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி என்னன்னு தெரியும், அண்ணாமலை யாருன்னு தெரியும். எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க யாரும் தேவையில்லை. தொடர்ந்து பேசியவர், ஊடகங்கள் ஒரு கட்சிக்கு மட்டுமே ஆதரவாக செயல்படுவதாக கூறினார். இதைத் தொடர்ந்து சில செய்தியாளர்களுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதேபோல் செய்தியாளர் ஒருவர் அண்ணாமலையிடம் ரஃபேல் வாட்சில் ஆடியோ வீடியோ ஆகியவற்றை பதிவு செய்யக்கூடிய வசதி உள்ளதாக கூறப்படுகிறதே என்று வினவினார். அதற்கு அண்ணாமலை தன்னுடைய வாட்சை கலற்றி செய்தியாளரிடம் கொடுத்துவிட்டு 24 மணி நேரம் அவகாசம் தருகிறேன், இதில் பதிவு செய்யக்கூடிய வசதி உள்ளதா என்பதை சோதித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். ரஃபேல் வாட்ச்ல பக் பண்ற டிவைஸ் இருக்குன்னு கேட்டீங்களா? பாருங்க 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 பாருங்க
பாருங்க பாருங்க பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் இந்த வாட்ச் கொடுக்குறவங்க பேர் என்ன எந்த சேனல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஓகே இருபத்தி நாலு மணி நேரம் இந்த வாட்ச் உங்க ப்ராப்பர்ட்டி நீங்க எடுத்துட்டு போங்க நீங்க பண்ற செலவு பில்லையும் நானே கொடுக்குறேன் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் போய் இந்த வாட்சை கழட்டுங்க கழட்டி எல்லாம் நோண்டி பார்த்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளைக்கு காலில் போடுங்க இதுக்குள்ள பக்கிங் டிவைஸ் இருந்துச்சா இதுக்குள்ள கேமரா இருந்துச்சா ஒட்டு கேட்கக்கூடிய கருவி கட்சிகள் நடத்தக்கூடிய தொலைக்காட்சியை சேர்ந்தவர்கள் தன்னிடம் கேள்வி கேட்க வேண்டாம் என்றும் அண்ணாமலை கூறினார் அவங்க போய் பேட்டி எடுத்து அவங்க சூப்பர் தலைவர் போடுங்க உங்க வேலை அதோட முடிஞ்சு போச்சு இதற்கிடையே அண்ணாமலையின் செய்தியாளர்கள் சந்திப்பு தொடர்பாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய காயத்ரி ரகுராம் துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய பெண்கள் குறித்தும் அண்ணாமலை பதிலளிக்கவில்லை என்று கூறியுள்ளார் இந்நிலையில் ஊடகங்களை தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செயல்படுவதாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது ஊடகவியலாளர் கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் அமைதி காக்கலாம் ஆனால் ஊடகவியலாளர்கள் எந்த ஊடகம் என்பதை கேட்பதுடன் அவர்களின் கேள்விக்கும் செய்தி சேகரிக்கக்கூடிய பணி குறித்தும் அவதூறு செய்வது ஆரோக்கியமான செயல் அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது